ஜூலை 21 இன்று குரோதி வருடம் ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை. பௌர்ணமி திதி மாலை 4:51 வரை. அதன் பின் பிரதமை திதி. ஊராடும் நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை. அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் காலை 8:35 மணி வரை ரிஷபம், அதன் பின் மிதுனம். பொது பௌர்ணமி விரதம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் தபசு. சூரிய உதயம் அதிகாலை 5:55 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் மாலை 6:41 மணி. அஸ்தமனம் இன்று அஸ்தமனம் இல்லை. மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று வெற்றியாகும். வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும். கோயில் வழிபாட்டால் நன்மை காண வேண்டிய நாள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும் வகையில் குடும்பத்தினர் செயல்படுவர். அமைதி காப்பது நல்லது. எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர். நீங்கள் திட்டமிட்ட வேலை இழுபறியாகும். வெளியூர் பயணத்தை ஒத்திவைக்கும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, வேலைகளில் அலைச்சல் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் இழுபறியாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் உங்கள் முயற்சி லாபமாகும். விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திரும்பிய பக்கமெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாவீர். வரவிற்காக நீங்கள் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும். கடகராசி அன்பர்களே, உடல் அசதியால் சோர்வடைவீர். உங்கள் செயலில் சிக்கல் தோன்றும். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. பொருளாதார நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் சில பிரச்சனை தோன்றும். முடிந்தவரை இன்று அமைதி காப்பதும் கோவிலுக்கு செல்வதும் நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, உடல்நிலையில் தோன்றிய சங்கடம் நீங்கும். எதிர்பார்த்த வரவு வரும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். பகைவர் தொல்லை நீங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சியில் இழுபறி ஏற்படும். தேவையற்ற பிரச்சனை உங்களை தேடி வரும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் செயலில் தடையும் தாமதமும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்பால் மனம் கலங்கும் நாள். வியாபாரத்திலிருந்த தடை விலகி வளர்ச்சி தோன்றும். வருமானம் அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். உறவினருடன் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும். எந்த ஒன்றிலும் நிதானம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். நிதானமுடன் செயல்படுவது நல்லது. தாய்வழி உறவுகளால் எண்ணம் பூர்த்தியாகும். திட்டமிட்ட வேலையை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள். வேலையில் கூடுதல் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்தி வரும். இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர். உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பிறரிடம் இன்று வாக்குவாதம் வேண்டாம். உடல்நிலையில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த தகவல் வரும்.
வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் குழப்பம் தோன்றும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உறவினரால் நெருக்கடிக்கு ஆளாவீர். மனக்குழப்பம் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் அணுகுமுறையால் நன்மையடைவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். திடீரென்று சில நெருக்கடியும் வரவு செலவில் சிக்கலும் உண்டாகும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளை சந்திப்பீர். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். கோயில் வழிபாட்டால் லாபம் தோன்றும் நாள். உங்கள் விருப்பம் நிறைவேறும். நேற்று கண்ட கனவு பலிக்கும். வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர். மீனராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டிருந்த வேலை தள்ளி போகும். மனம் சோர்வடையும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வரும். நெருக்கடி நீங்கும். நினைத்ததை சாதிப்பீர். உங்கள் முயற்சியில் தடை ஏற்படும். உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர். அமைதியான நாள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும். செயல் லாபமாகும். மிதுன ராசிக்காரர்கள் வழிபாட்டால் நன்மை காண்பீர்கள்.